Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. Inspector sir. Vanakkam. Saukyangla. இப்ப சவுக்கியலனா என்ன பண்ண போறீங்க சார்? மேடம், சும்மா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வரவா ஸ்டேஷனுக்கு வரவான்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? கேஸ் விஷயமா வந்து டீடைல்ஸ் கேட்கணும்னு நினைச்சது தப்பா? தகவல் கிடைச்சா நாங்களும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டோமா? ஆஹா, மூஞ்சி வேற மாதிரி போகுதே. நம்மளை இந்தம்மா சுத்த விடுற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்தம்மாவும் சுத்தி சுத்தி அடிக்கிறார் போல. சார், எங்க அக்கா பூமி கேஸ்ல அவங்கள வண்டி ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணவங்களோட டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே. அந்த செக் போஸ்ட்ல கிராஸ் பண்ண வண்டி நம்பர்லாம் தான் அன்னைக்கே கொடுத்துட்டு வந்தேனே. நானும் விசாரிச்சேன் சார், அந்த ஆறு வண்டியில நாலு வண்டி நம்பர் டூப்ளிகேட். வாசுகி, செக் போஸ்ட் வழியா ஏதோ கடத்திருக்காங்க. மீதி இடத்துல வண்டி இருக்கு, ஆனா ஓட்டுனவங்களை காணோம். மேடம், அது எங்களுக்கும் தெரியும். அந்த ஆறு டிரைவர்ல யாரு வேணா பூமி அக்க மேல வண்டி ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கலாம் சார். அப்படியும் பூமி அக்கா சாகாததுனால அவங்கள ஆசிரமத்துக்கே தேடி வந்து புத்திசாலித்தனமா உப்பு வச்சு பூமி அக்காவை மர்டர் பண்ணிருக்காங்க. நம்ம உடனடியா அந்த ஆறு பேரையும் கண்டுபிடிக்கணும் சார். மேடம், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க ஆளை பிடிச்சிட்டு நிச்சயமா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போனை கட் பண்றேன். இவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் நல்லா பல்பு கொடுத்துருக்காரு போல இருக்கு. இப்பதான் சந்தோஷமா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பொறுமையா இரு தாலி கண்ணு, இந்த கே கே நகர் கேஸ் முடிஞ்சாதான் உனக்கு வேலை. இவளா இவ டேஞ்சரான ஆளாச்சே. என்ன வாசுகி, நமக்கு பிரச்சனை டிசைன் டிசைனா வருது. பூமியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், இப்ப அவ அள்ள கை வந்து பள்ளிவாள் மாதிரி இங்க துள்ளிக்கிட்டு இருக்கா. அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஆசிரமத்துல டீச்சர் வேலை தானே பாத்துட்டு இருந்தா, திடீர்னு சென்னைக்கு வந்து பூமி கேஸ் தோன்றா, போலீஸ் கிட்ட டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு பூமி கேஸ் எடுத்ததுல சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா எனக்கு என்ன பயம்னா, இந்த பக்கம் கணேசன் தமிழ் கூட கான்டாக்ட்ல இருக்கான், அந்த பக்கம் கண்மணி கூட கான்டாக்ட்ல இருக்க பாக்குறான். இவனால ஒருவேளை தமிழும் வருணும் சந்திச்சுக்கிட்டா, இவ பூமி சாவுல சந்தேகம் இருக்குன்னு வருண் கிட்ட சொல்லிட்டா. ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். தமிழ் போன்ல பேசினத பார்த்தா பூமி கேஸ மறுபடியும் ரீஓபன் பண்ணி கேஸ் நடத்துவா போல இருக்கே. ஐயோ, நம்ம செத்தோம். ஒரு சூழ்நிலையில கண்மணிக்கு எதிராக உபயோகப்படுத்தணும்னு பத்திரமா தாங்க வச்சிருந்தேன். ஆனா எங்க வச்சேன்னு தெரியல, தேடணும். ஆமா, அது என்னது சொல்லு. அது பூமி கடைசிய சாகும் போது கண்மணி அவளுக்கு விபூதி கொடுத்தா, அந்த விபூதியில ஆனா இப்ப அந்த வீடியோ எடுத்த போனை நான் மாத்திட்டேன். அதுல இருந்த மெமரி கார்டை எடுத்து பத்திரமா எங்கேயோ வச்சேன். அது எங்கன்னு எனக்கு ஞாபகமே வரல. அது எங்கன்னு தான் இப்ப நம்ம தேடணும்.
அதை விட வேற என்ன வேலை வாசிக்கி? வா, போய் முத அதை தேடுவோம். வீட்டுலதான் எங்கேயாவது இருக்கோம், போய் நம்ம தேடுவோம். இந்த தமிழ் காய நகர்த்துறதுக்குள்ள அந்த ஆயுதத்தை தேடி எடுத்து நம்ம கண்மணியை ஜெயிலுக்கு அமைச்சிருவோம். சரி, வா வா, லேட் பண்ணாத, வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.